அந்த நாட்களில் சீட்டி ஸ்டட்டு என்கிற ஒரு வாலிபன், அவர் வந்து வாலிப வயசில் ஏற்றுக்கொண்டு நல்ல ஜோமணி தேவனுடைய எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருக்கும்போது தன்னுடைய தாயாருக்கு கடிதம் எழுதுவாராம் வாரந்தோறும். அப்போ கடிதம் தானே, ஃபோன்லாம் கிடையாது. அவருடைய தாயார் நல்லா ஜெபிக்கிறவங்க, மகனை உற்சாகப்படுத்தி தினம் பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும் அவ்வளோ சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஒரு முறை, அம்மா நான் தினமும் அதிகாலையில் எழும்பி வேதமா சேர்த்து குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிக்காவிட்டால், அதாவது நான் ஜெபம் பண்ணாவிட்டால், அதிகாலையில் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் காத்திருந்து ஜெபம் பண்ணாவிட்டால் அந்த நாள் முழுவதும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல மாறிவிடுகிறேன். புரியுதா உங்களுக்கு? மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல மாறிவிடுகிறேன். சிம்சோன் தேவன் வந்து அவன் அபிஷேகம் பண்ணி பெரிய பலன் கொடுத்திருந்தான். ஒருவனும் தொட முடியாது. சிங்கம் கூட ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிச்சி தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருப்பான். ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பெடுத்த 1000 பெலிஸ்தர் அடித்து கொண்டு போட்டான். யார் அவனுக்கு முன்னால் நிற்க? சங்கிலியாலும் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வல்லமை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் அவன் பாவம் செய்துட்டான். தேவன் எச்சரித்த காரியத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்ததுனால மயிர் கத்தரிக்கப்பட்டு விட்டார். அதனால் பலனெல்லாம் இழந்துட்டான். அதான் நம்ம சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மயிர் கத்தரிக்கப்பட்டு தேவனுடைய கற்பனை மீறினதுனால பலனெல்லாம் இழந்துட்டான். அந்த அபிஷேகத்தினுடைய பலனை கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டு சத்துருக்கள் அவனை வந்து பரிகாசம் பண்ணி விளையாட்டு பொருளாய் மாற்றிட்டாங்க. அப்போ பலனை இழந்துட்டான். அதே சரீரம், அதே பலன், ஆனால் அந்த வல்லமை இழந்து விட்டான். சீட்டி ஸ்டட்டு அந்த வாலிபன் சொல்கிறார், ஒரு மணி நேரமாவது நான் காத்திருந்து ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல என் வல்லமையெல்லாம் இழந்து பலனையெல்லாம் இழந்து அப்போ சத்துரு சுலபமாக தாக்கிடுவான், பிசாசு சுலபமாய் மேற்கொண்டு விடுவான். அதுதான் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அதனால் என்ன சொல்கிறான், தினம் காலையில் எழுப்பி நான் வேறு வாஸ்து ஜெபிச்சிட்றேன். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்வது அதுதான் முக்கியம். அப்போ இக்னைட்டர்ஸ் அப்படின்னா இயேசுவோடு உள்ள ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு உங்களுடைய ஜபந்தான், எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு இயேசுவோடு உங்களுடைய ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பர்சனல் ப்ரேயர், ஆண்டவரோடு தனியாக உட்காந்து பேசுறது, வசனத்தை தியானிக்கிறது கர்த்தரோட, அதுதான் ஒரு பெரிய பலன். அப்போ தான் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவர் உங்களை விட்டு விடுவார்னு எச்சரிப்பு எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவரோடு இருக்கணும், அவர் வாக்கு கொடுத்துட்டார் நான் கூட இருப்பேன். நீ ஆனால் நாம் அவரோடு இருக்கிறதுல கவனமாக இருக்கணும், இயேசுவோடு இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். இயேசுக்கு நமக்கு எந்த தடையும் வந்துடாதபடி, எதுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி கவனமாக இருக்கணும். அது முதலாவது. ரெண்டாவது, யோசுவா முதலாதிகாரி 8:9 வசனம் வாசித்தா கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், யோசுவா நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு, வேரெவர் யூ கோ ஐ வில் பி வித் யூ. நீ காலேஜுக்கு போகிறீங்களா, நான் கூட வருவேன்னார் ஆண்டவர் சொல்கிறார். ஷாப்பிங் போறியா, நான் கூட வருகிறேன். விளையாடுற கிரவுண்டுக்கு போறியா, நான் கூட வர்றேன். காலையில் எழுமி ஜாக்கிங் போறியா, நான் கூட வருகிறேன். எப்பவுமே அவர் சொல்ல, உன்னை கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக முடியாது. ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ், வேறவர் யூகோ ஐ வில் பி வித் யூ. எங்கே போனாலும் கூட வருவேன். இல்லாண்டவரே நான் சர்ச்சுக்கு போகல, சர்ச்சுக்கு போனால் நீங்கள் வரலாம், நான் ஷாப்பிங் போகிறேன், சில ஜாமாலாம் வாங்கணும், அதனால் நீங்கள் வீட்டில் இருங்க அப்படி சொல்ல முடியுமா இயேசுவே? அவர் சொல்லுவார், நான் வர்றேன் உன் கூட, நீ என்ன தான் ஷாப் பண்ணுறேன்னு பார்க்குறேனே, நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், நான் வீட்டிலலாம் இருக்க முடியாது, உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவார். இல்லாண்டவர் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் விளையாடலாம் போகிறேன் நான், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக நாங்கள் பேசுவோம், நீங்கள் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் கொஞ்சம் விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு 2 hours தான், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னா ஏசு என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஐ வில் பி வித் யூ. உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசும்போது நானும் அதில் என்ஜாய் பண்ண வேண்டாமா? நீ சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, நீ தப்பாக பண்ண போகிற, பாவம் செய்து என்ஜாய் பண்ண போறியா?
அப்படி இல்லை இல்லை, சும்மா ஜாலியாக பேச போகிறீங்க, ஒன்றா டீ குடிப்பீங்க, ஒன்றா உட்காந்து ஏதாவது ஜாலியாக பேசுவீங்கல்ல, சந்தோஷமாக இரு, நானும் கூட இருக்கிறேன். அவர் போக மாட்டார், நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார். ஐ வில் நாட் லீவ் யூ அலோன். நான் உன்னை தனியாகலாம் விட முடியாது. நீ ஃப்ரெண்டோடு போனாலும் நான் கூட வருவேன். எங்கே என்ன ஆபத்து இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சாத்தா உன்னை கண்ணி வைக்கணும். எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சாத்தா கண்ணி வைக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலமாக உனக்கே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத கண்ணியை வச்சு மாட்டி விடுவதற்கு சாத்தான் தந்திரம் வச்சுருக்கலாம். நான் அவன் கூட இருந்தால் உனக்கு பாதுகாப்பு. அதனால் உன்னை விட்டு நான் விலகலாம் முடியும், கூட வருவேன் நான் எங்கே போனாலும். அதான் ஆண்டவர் வாக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இரவும் பகலதை தியானித்து கொண்டே இரு, அப்போது நீ போகிற இடெல்லாம் நான் கூட இருப்பேன். அப்போ பாருங்கள், வேதத்தை தியானிக்கிறதுல கவனமாக இருக்கும். டெய்லி ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் தியானித்து அந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டீங்கன்னா அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். பைபிளை தூக்கி வச்சுட்டீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை தூக்கி வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ வசனம் நீங்கள் தியானித்து இரவும் பகலும் இந்த வசனம் மைண்டில் இருக்கணும். எங்கே போனாலும், நடந்தாலும் போனாலும் எங்கே போனாலும் கர்த்தருடைய வசனம் உங்களுடைய சிந்தனையில் இருக்கணும். வசனத்தினாலே நிரப்பப்பட்டது அதுதான் நமக்கு பாதுகாப்பு, கவசம். அது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறதை அந்த வசனம் நமக்கு உணர செய்யும். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க தெருவில் போகிறீங்க, கிராமத்துக்கு போகிறீங்க, எதிர்ப்பு வரும், நெருக்கம் வரும், சில பரிகாசம் வரும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் கூட இருப்பேன், ஒருத்தரும் உன்னை சேரப்படுத்த முடியாது. அதுக்கான வாக்குத்தத்தம். அப்போ ஆண்டவர் எப்பவும் கூட இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கணும். ஆனால் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது ஆண்டவர் வீட்டிலேருந்து டாட்டா காய்ப்பாரா, மகனே மகளே சுவிசேஷம் அறிவிக்க போறியாடா, சரி போயிட்டு வா, நல்லா பத்திரமாக போயிட்டு வா, நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்ல மாட்டார். ஐ வில் பி வித் யூ, நான் உன் கூட வருவேன். யாரும் உன் மேலே கை போட முடியாது, யாரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பயப்படாத, நான் அவன் கூட வருவேன். நீ எப்பெல்லாம் ஊழிய செய்ய போறிய, நான் கூட இருப்பேன். நீ எந்த கிராமத்துக்கு போகிற, எந்த பட்டணத்துக்கு போகிற, எந்த தெருவில் போகிற, நான் கூட இருப்பேன். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கிளைம் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டா, நீ பயப்படாத, கூட இருக்கிறேன். அப்போ யார் கூட இருப்பார்? ஜெபமே பண்ணாமல், வேசனமே வாசிக்காமல், ஊழியமே செய்யாமல், சும்மா சும்மா தூக்கி எழும்புற ஆள் இந்த வாக்குத்தத்தை சொன்னால் ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவரே வாக்கு கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் கூட இருப்பீங்க. வசனத்தை ஒட்டி வச்சுருந்தாலும் சரி, பாக்கெட்லேயே வச்சுருந்தாலும் சரி, காரியம் நடக்காது. நம்ம கர்த்தரோடு இருக்கணும், அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரொம்ப சிம்பிள். தினமும் இந்த மூணு காரியத்தை நம்ம பின்பற்றுகிறவளாக இருக்கணும். அவங்க தான் இக்னைட்டர்ஸ், அவங்க தான் எழுப்புதல் அக்னியை பரவச் செய்கிறவங்க. தினமும் ஜெபிக்கணும், தினம வேதத்தை தியானிக்கணும், தினம சுவிசேஷம் அறிவிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கஷ்டமானது இதில் ஏதாவது இருக்குதா? ஆண்டவர் இந்த மூட்டை தூக்கிட்டு ஒரு 100 கிலோ மீட்டை தூக்கிட்டு நடந்து வா சொன்னாரா? நீ தலையில் இந்த பாரை துவைச்சி 4 மாடிக்கு நட ஒரு 100 கிலோமீட்டர் அப்படி சொன்னாரா? இது கஷ்டமான, இதெல்லாம் சிம்பிள். ஆண்டவரோட பேசுறது என்ன பெரிய கஷ்டமா? ஜப அந்த தன்னை கத்தரோட பேசுறாரு, அவர்கிட்ட பேசுறது எவ்வளோ சந்தோஷம் இல்லை. வசனம் இது உங்களோட பேசும், அவர் உங்களோட பேசுறது கஷ்டமா? அவர் இது வாசிக்கும் போது அவருக்குள்ளேருந்து உங்களோட பேசுவார். அது உங்களுக்கு கசக்கமா? யோசித்து பாருங்க, எவ்வளோ இனிமையான அந்த கஷ்டமானதே ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம் வரும் தெரியுமா? நான் இயேசுவை சொல்லிட்டேன் அப்படின்னு நம்மளை சந்தோஷப்படுத்துறது அந்த மூணு காரியமே. அதுதான் சொல்றார், கஷ்டமானதே இல்லையே. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமானா? ரொம்ப சிம்பிளான காரியம்தான். நான் இயேசுவோடு இருப்பேன், அவ்வளோதான். எப்போவுமா என் மனசில் இருதயத்தில் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் என் கூடவே இருப்பார். அவருடைய வசனத்தை நான் தியானிச்சுக்கிட்டே இருப்பேன், அவருடைய வசனம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என் இருதயத்தில் அவருடைய வசனத்தை நான் பதிச்சிருப்பேன். நீ காலையில் ஆண்டு இந்த வசனத்தை கொண்டு பேசினா அந்த வசனத்தை நினச்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப சிம்பிள். அவரை பற்றி ஒரு 4 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுப்பேன். நிறைய தேவையில்லை, ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. இன்றைக்கி டெய்லி ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க போதும். தினம் ஒரு ஆளுக்கு சுவிசேஷ சொல்லுங்கள். வெறும் ஊழியத்தில் சுவிசேஷம் அறிவிக்க மட்டும்தான் இருப்பாரா? நீங்கள் படிப்பில் அவர் கூட இருப்பார், உங்கள் வேலையில் கூட இருப்பார், பிஸ்னஸில் கூட இருப்பார்,
எல்லாத்துலேயுமே படிப்பில் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார், வேலையில் கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், பிஸ்னஸில் கூட இருந்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாத்துலேயுமே. அதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் அவர் நம்மோடு இருந்து பங்கு பெறுவார். ஆண்டவர் நம்மை தனிமையாய் விடுவதல்ல, நான் அவன் கூட இருக்கிறேன், அதான் வாக்கு தத்துவம். அப்போ பயப்படுகிற காரியங்கள் நடக்கும், பயப்படுகிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும், பயத்தை உண்டாக்குகிற செய்திகள் வரும், பயத்தை உண்டாக்குற மாதிரி சில மனிதர்கள் வந்து பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாங்க, காரியம் செய்வாங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். உங்களை பயமுறுத்துறக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் உங்களை பயப்படுத்த முடியாது, அதான் காரியம். உங்களை பயப்படுத்திட்டால் உங்களை முடக்கி விடலாம் என்று சாத்தானுக்கு தெரியும். அதனால் பயப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, வழக்கு போட்டுருவேன், கேஸ் போட்டுருவேன், உள்ளே வச்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நீங்கள் பயந்து முடங்கிடுவீங்கன்னு சாத்தான் அப்படி தான் நினைப்பான். ஆனால் அவன் நினைச்சது நடக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பயந்ததுனால தான் உங்களை பயமுறுத்துகிறான். நல்லா அறிந்து கொள்ள, ஏன் உங்களை பயமுறுத்துறான் தெரியுமா? அவனுக்கு பயம் வந்து விட்டார். தேசம் நம் கையை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது, இந்தியாவில் மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது, இனிமே நம் தேசத்தை இழந்து விட போகிறோம், இனிமே நம்முடைய காரியம் இந்த நாட்டில் பலிக்காது, ஜெபிக்கிறவங்க லட்சக்கணக்காக எழும்பி எல்லாரும் ஜெபிக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் நடக்கலை, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டார். அதனால் என்ன செய்கிறான், உங்களை பயமுறுத்துகிறான், நம்மை பயமுறுத்தி பார்க்கிறான். அவனால் பயமுறுத்தத்தான் முடியுமே தவிர நமக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து முடக்கிவிட முடியாது. என் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவன் கூட இருக்கிறேனே. அவர் நம்மோடு இருக்கும்போது சாத்தான் நம்மளை முடக்கிற முடியுமா? அதனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நல்ல நினைவில் கொள்ளுங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை வந்தால் நான் பயப்பட மாட்டேன். நல்ல ஒரு பாட்டு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். தினம் பாடுங்கள், நல்லா துதித்து பாடுங்க, நிறைய கூட இருக்கிறீங்க, இந்த வாக்குத்த பாடலை பாடுங்க. தினமும் ஒரு முறை பாடி இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு இருக்கிறீர், 24 மணி நேரமும் என்னோடு இருக்கிறீர், நான் போகிற இடமெல்லாம் என்னோடு இருக்கிறீர், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர் ஸ்தோத்திரம், அப்படி சொல்லிக்கொண்டே ஒரு நாளை ஆரம்பிங்க. அப்படி சொல்லிக்கொண்டே நீங்கள் ஊழியங்களை செய்யுங்க, அப்படி சொல்லிக்கொண்டே உங்களுடைய வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்து கொண்டே நீங்கள் போகணும். உலகத்துக்குள்ளே போகும்போது தினமும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். இப்போ சொல்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் ஒன்னிடு இருக்கிற இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. ஆண்டவரை, என்கிட்ட தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எனக்கு தான் அந்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, என்னை தனிமையாக விட மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களோடு இருக்கணும், நான் உங்களோடு இருக்கணும், நான் இப்போவும் அதிகாலை எளிமை உங்களோட பேசணும், உங்களுடைய குரலை கேட்கணும், நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டேன். ஒப்பு உங்களுக்கு எனக்கு நடுவாக எதுவும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, நீங்களும் நானும் இணைந்த ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய வசனத்தை நான் தியானிக்கணும், என் மைண்டில் என் இருதயத்தில் எப்போவும் உங்களுடைய வசனம் நிறைந்திருக்கணும். வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்க, நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், தினம் அறிவிப்பேன், தினம் ஒருத்தருக்காவது இயேசுன்ற நாமத்தை நான் சொல்லுவேன். என்னை அதுக்கு பயன்படுத்துங்க, கிருபை கொடுங்க, உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. நீங்கள் உலகத்தின் முடிவு பரேண்டு என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் கூட இருங்க, என் படிப்பில் கூட இருங்க, என்னுடைய வேலையில் கூட இருங்க, பிஸ்னஸில் கூட இருங்க, குடும்ப வாழ்க்கையில் கூட இருங்க, நான் செய்கிற எல்லாத்திலையும் கூட இருக்கிறீங்க, நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கூட இருக்கிறதுனால எல்லாத்திலும் எனக்கு வெற்றி ஆசீர்வாதம் ஜெயம் உண்டாகும், நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். உங்கள் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுங்க, எழுப்புதல் அக்னியை நான் பரவ செய்யணும், எங்கள் சபைகளில் மாபெரும் எழுப்புதல் மாற்றம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கண்களில் பார்க்க போகிறேன், நான் அனுபவிக்க போகிறேன், நான் அதை பரவ செய்ய போகிறேன், அதற்காக என்னை இன்னொரு முறை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என் கூடவே இருந்து விலகாமல் நடத்துகிற இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.